பார்த்தோம்னா வந்து வாழை கரணை நேர்த்தி எப்படி பண்ணுறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். தேவையான பொருள்னு பார்க்கும்போது வந்து கரணை எடுத்துக்கிறோம், சக்கர் அதாவது இது பார்த்தோம்னா வந்து சின்னதாக எடுத்துக்கிறோம், இருக்க வந்து வேறு இதெல்லாம் வந்து நமக்கு எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு உள்ள இதில் தான் வந்து அதிகமாக வந்து இதே இருக்கும், டிசீஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து இதை கொஞ்சம் நம்ம நல்லா அடுத்து எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து உத்திருக்கிறது வேறு இதெல்லாம் எடுக்கிறோம். தேவையான மற்ற பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா வந்து களிமண் கரைசல் நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். நல்லா இது பண்ணதுக்கப்புறம் வந்து களிமண் கரைசல் வச்சிருக்கோம். இது வந்து நான் நாலு கைப்படி வந்து மண் இருக்கு, அதுக்குள்ள வந்து நல்லா கரைச்சி வச்சிருப்போம். இந்த இதை வச்சு நல்லா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூசுறோம். இதுக்கடுத்து பார்த்தோம்னா கார்பன் டெசிம் இருக்கு. கார்பன் டெசிம் பார்த்தோம்னா வந்து இது நாலு கைப்படி போட்டால் அது ஒரு கைப்படி போடுறோம். போட்டு இதையும் நல்லா கரைச்சிட்டு இது கூட நம்ம இதையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். கார்பன் டெசிம் நல்லா ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து கார்போ ஃப்ளூரான்னு சொல்லுவாங்க, அடுத்தது கார்போ ஃப்ளூரான் எடுத்து இதை சுற்றி பரவுற மாதிரி இது பண்ணுறோம். இதை சுற்றி நல்லா இது பண்ணுறோம் கார்போ ஃப்ளூரான. நல்லா படற மாதிரி பண்ணிடுறோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நம்ம வந்து வச்சிருக்கணும் தனியாக வந்து எந்த இதுவுமே ஷேடிங் எதுவும் இல்லாமல். வச்சதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம எடுத்து பயிரிட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால வந்து இது சுருட்டை புழுன்னு சொல்லுவாங்க அது வராது, அதே மாதிரி வந்து வாடல் நோய் வில்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுவும் வராது. இதனால வந்து நம்ம இந்த மாதிரி நோயை கட்டுப்படுத்தி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணதுனால வந்து வாழை